Hello guys, welcome or welcome back to my channel. If you are watching the first time, my name is Annie. In this channel, I share skin care, hair care, beauty tips. So subscribe. If you are not subscribed, please subscribe. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காமான ஒரு நியூட்ரலான ஒரு மேக்கப் லுக்கை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை, கலர் கரெக்டர் தேவையில்லை, ஐஷேடோ தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சும்மா நார்மலா ஒரு மேக்கப் எப்படி போடுவாங்களோ அதை வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி மாடரேட்டான ஒரு மேக்கப் வந்து போடலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வாங்க பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்கப்புக்கு முன்னாடி எப்போவுமே உங்கள் ஸ்கின் கேரை பண்ணிடுங்க. நான் என் ஸ்கின் கேரை முடிச்சிட்டேன். ஸோ நைட் மார்னிங் டைம்ங்கிறனால நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான் நைட் டைம் ஷூட் பண்ணுறதுனால சன்ஸ்க்ரீன் போடலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைமர். ப்ரைமருக்கு நான் என்ன ப்ரைமர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் மேக்கப் பேஸ் ஹைலைட்டிங் ப்ரைமர், இதுதான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிண்டட் ஷேடு கொடுக்கும். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து ஹைலைட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ப்ளஷ் பெயினுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே அது கூட யூஸ் பண்ணலை. ஸோ இதவே வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். அங்கே மட்டும் போட்டுட்டு நான் சும்மா ஜஸ்ட் கையிலையே வந்து டேப் பண்ணிகிட்ருக்கேன். டேப் பண்ணி அதை வந்து ஸ்கின்னோட வந்து செட் ஆகிற அளவுக்கு நான் வந்து டேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மசாஜ் கொடுத்தே வந்து நான் ஸ்கின்ல வந்து மர்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது. அதுக்காக வந்து நான் எல்லா 18லேருந்து கலர் பாப் மேட் அப்படின்னு ஒரு ரெட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். அந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக என் வீடியோஸில் நான் அது போட்டிருக்கேன். ஸோ அதுவே நான் கலர் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்காக வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதவே நான் கலர் கரெக்டராக வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மேக்கப்பில் வந்து எந்த ஒரு திட்டு திட்டாவோ அது தெரியாமல் இருக்கிறது தான் வந்து மேக்கப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதனால நான் ஷெல் ப்ராண்ட்லேருந்து ப்ரோ கன்சில் ஹெச்டி ஹை டெஃபைன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு இல்லை வந்து லைட்டராக போட்டு பழகுங்க. இல்லை டார்க்கராக போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிளாக் அடித்த மாதிரி ஃபீல் ஆகிடும். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நம்ம ஷேடோ இல்லை நம்மளை விட லைட்டர் டோனோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் வந்து நல்லா ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து கேக்கி கேக்கியாக தெரியக்கூடாது. நான் கன்சீலர் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் வந்துட்டு போனனால அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கே மட்டும் நான் கன்சீலர் போட்டுட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மேப்ளின் நியூயார்க்கோட ஃபிட் மீ அப்படின்னு ஒரு காம்பேக்ட் பவுடர் தான். ஸோ இது வந்து மேட் ப்ளஸ் ப்ரோலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 12 hours வந்து ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்கு. என்னோடய ஷேடு பார்த்தீங்கன்னா வார்ம் நியூடு ஷேடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் அதே ஸ்பாஞ்சை வச்சே வந்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிற பவுடரை. ஸோ ஃபேஸ் மட்டும் என்றைக்குமே பவுடர் அப்ளை பண்ணாதீங்க, நெக்குக்கும் போடுங்க. மேக்கப் போடுறப்பவும் உங்களுக்கு நெக்குக்கும் போடுங்க. நான் இங்கே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதனால நான் ஃபேஸுக்கு மட்டும் போட்டிருக்கேன், நெக்குக்கு நான் கன்சீல் பண்ணலை. நான் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து லிப்பாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஸ்கின் கேரோடவே அதை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலைனர். ஐலைனருக்கு வந்து எல்லாருமே அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் வந்து லாக்மி இன்ஸ்டா லைனர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஐலைனர், இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். 70 rupees என்னமோ தான் நான் வாங்குறப்போ. ஸோ அமேசானில் வந்து என்றைக்கெல்லாம் ஆஃபர் போடுறாங்களோ அதை பார்த்து வாங்குங்க. நானும் அதே மாதிரி தான் போடுவேன். ஸோ நான் இங்கே வந்து கீழேயும் நான் ஐலைனர் போடுவேன், டபோல் பண்ணுறேன் ஐயா அப்படிங்கிறனால மேலே வந்து லைட்டாக நான் விங் போடுறேன், லைட்டாக தான் போடுவேன்.
சில பேருக்கு வந்து ஐயை போல்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து நார்மலாக லைட்டாக விங் போட்டு விட்டுருவாங்க, ஐலைனர் மட்டும் போடுவாங்க, சில பேர் காஜல் மட்டும் போடுவாங்க. ஸோ நான் இன்னைக்கு கீழேயும் காஜல் போடுறேன் அப்படிங்கிறக்காக மேலே வந்து ரொம்ப லைட்டாக தின் லைன் மட்டும்தான் போடுறேன். ஏன்னா வந்து எனக்கு மேலே கீழே ரெண்டுமே போல்டாக இருக்கிறது பிடிக்காது. மேலே லைட்டாக போட்டுட்டு கீழே கொஞ்சம் போல்ட் பண்ணிடுவேன், இல்லைன்னா மேலே போல்டாக போட்டுட்டு கீழே வந்து ரொம்ப லைட்டாக போடுவேன். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜலுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 12 hours ப்ரூஃப் ஜெல் லைனர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு காஜல். நீங்கள் வந்து ஐடெக்ஸ் இருந்து ஐடெக்ஸ் கூட நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து ஃபிங்கரில் நார்மலாக எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் நான் ஃபிங்கரில் எடுத்து போடுறேன். ஸோ சாரி, நான் பார்க்கல, கண்ணாடியை வச்சு நான் மறைச்சிட்டேன் கண்ணை. ஸோ நான் வந்து ஃபிங்கர்லேயே வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை கொஞ்சம் லைட்டாக போல்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக வந்து ஐலைனருக்கு பார்த்தீங்களா, லாக்மே ஐலைனர்லேயே வந்து அந்த ப்ரெஷ்ஷை வந்து நல்லா தின் பண்ணிட்டேன். தின் பண்ணிவிட்டு நான் கீழே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு போயிட்டேன். சேம் அதே தான், ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனருக்கு மேலேயே வந்து பிளாக் கலர் ஐஷேடோ மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயே வந்து லைட்டாக எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணலை. ஸோ எனக்கு வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக் மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எங்கெங்கே வேணுமோ ஸ்பேஸ் கேப் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கு. லிப்ஸ்டிக்கு வந்து நான் இங்கே சுகரோட லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளஷ் க்ரன்ச் க்ரீம் க்ரையான் 02 ப்ளஷ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நியூட் ஷேடாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ரெட் லிப்ஸ்டிக் வேணும், பிளாக்குக்கு வந்து நிறையா ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப விரும்புவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி கிடையாது, ஒரு நியூடாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக தான் வந்து மாட்ரேட்டான ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ ரெகுலர் யூஸுக்குனா கூட இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நாளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேருக்கு. ஸோ நடுவில் வந்து நான் பொட்டு வைக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேருக்கு போயிடலாம். ஹேருக்கு வந்து நான் எந்த ஒரு ஹெவியான ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் கையிலேயே வந்து சிக்கி எடுத்துட்டு பேக் கோம் பண்ணிட்டேன். பின்னாடி எல்லா முடியும் எடுத்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா சீப்பை வச்சு ஒரு குட்டியாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக ஒரு ஃபேஸ் லுக் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு பஃப் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஃப் முடித்ததுக்கப்புறமா சைடில் வந்து ரெண்டே ரெண்டு குட்டியாக முடி எடுத்து இந்த கேஷ் கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஷ் கிளிப் வச்சு பின்னாடி வந்து நான் பின் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹேர் பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேர் எடுத்து விட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃபைனாக தெரியும். ஸோ அந்த கிளிப்பை குத்திட்டு அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல். ரொம்ப ஹெவியாலாம் நான் எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் நான் இங்கே பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் போய் நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பேக் பின்னாடி வந்து முடி சீவணும் பார்த்தீங்களா, அதை இருக்கிற நாட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதுக்காக ரிமூவ் பண்ணிவிட்டேன். இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு மேக்கப்பே வந்து நம்ம ஹெவியாக அஃபோர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஒரு மாட்ரேட்டான மேக்கப் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வச்சே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்கம் அப்படின்னே சொல்லலாம். அழகாக இருக்கா என்ன அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. டேக் கேர்.